ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட கவிஞர் வாலி சென்னை மருத்துவமனையில் மறைவு, திரையுலகினர் இரங்கல். தெலுங்கானா தொடர்பாக விரைவில் முடிவெடுக்கப்படும் என நடுவண் அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே தகவல். வடகிழக்கு மாநிலங்களில் தொடர்வண்டித்துறையின் வசதிகளை மேம்படுத்த 600 கோடி ரூபாய் நிதி, நடுவண் அரசு அறிவிப்பு. ஜார்க்கண்டில் ஆட்சி அமைப்பதற்கு நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஹேமந்த் சோரன் அரசு வெற்றி. மின்சார தொடர்வண்டி தாமதமானதால் அரக்கோணம் நிலைய அதிகாரி அலுவலகத்தில் பயணிகள் முற்றுகை. மாமல்லபுரம் தனியார் சுற்றுலா விடுதி கட்டுமான விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழப்பு, 12 பேர் படுகாயம். நாமக்கல்லில் விபத்துகளுக்கு இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற ஆணைப்படி 4 அரசு பேருந்துகள் பறிமுதல். திருவள்ளூர் அருகே தனியார் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் கோரி மாணவர்கள் போராட்டம். சிறுநீரக மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மருத்துவரின் இடைக்கால பிணையை ரத்து செய்தது தருமபுரி மாவட்ட நீதிமன்றம். கொல்கத்தா அணியின் பந்து வீச்சாளர் பிரதீப் சங்வான் ஊக்கமருந்து பயன்படுத்தியது ஆய்வில் கண்டுபிடிப்பு. ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோன்.